அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, செவ்வாதோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த டைமில் வந்து நம்ம வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு செவ்வாதோஷம் இருக்கான். செவ்வாதோஷம் என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து எல்லாருக்குமே தெரியும் செவ்வாதோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். அப்போ செவ்வாதோஷம் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அது எப்படி தடுக்கிறது, எந்த விதத்தில் நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கே பதிவு பண்ணலாம். சரி, இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக இந்த ஜாதகம் வந்து வந்தது. இப்போது இந்த டைமில் வந்து திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து க்ளீனாக வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த டைமில் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சாதகமாக இருக்கா இல்லையா. இப்போ வந்து ஆயில்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு. இவர் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. இப்போ வந்து ஆயில்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து ஏல்பி லக்னம் போகுது. ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரும்போது திருமணம் நடக்கும். ஏன்னா D9 வந்து பார்த்திங்கன்னா நவாம்சம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து இங்கே விழும். ஆயில்ய நட்சத்திரம் வரும் அப்போது சமசப்தமமாக ஏல்பி லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் அந்த நவாம்சம் வரும்போது திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நடக்கும். இது வந்து எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு பார்த்தா, அது நல்ல விதமாக இருக்குமா, அந்த D9 வந்து வரும்போது நல்ல விதமாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த ஏல்பி லக்னம் லக்னாதிபதி யார், லக்னாதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன், அவரும் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார். அதாவது ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம். ஆயில்ய நட்சத்திராதிபதி எங்கே இருக்கார், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்தில் இருக்கார். ஆயில்ய நட்சத்திராதிபதி புதன், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஏல்பி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார். இப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பாடு பண்ணி நடந்தால் கூட அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது யாரால் பிரச்சனை கொடுக்கும், எதனால் வந்து இது பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன் வந்து ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த செவ்வாதோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப்பை வந்து ஆட்டி படைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஜென்ம லக்னத்துலேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாதோஷம் அப்படின்னு ஒரு விஷயமே, இப்போ ஜென்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆனால் செவ்வாதோஷம் என்ன பண்ணும் அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். செவ்வாதோஷம் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். சரி, ஓகே, இப்போ ஏல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஏல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது. ஆனால் இந்த ஏழாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா அது எட்டாம் இடமாக போயிடுது. அப்போது இந்த செவ்வாதோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கின் மூலமாக, இந்த ஜாதகருடைய பேச்சின் மூலமாக இது வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். பேச்சின் மூலமாக பிரச்சனை வரும். நான் பேசுகிற பேச்சு சூடாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு உஷ்ணமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு க்ரூரமான கிரகம்னு சொல்லுவோம். அப்போது அந்த பேச்சின் மூலமாகவே பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய குடும்பத்தினர் மூலமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ குடும்பத்தினரில் யாரெல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போது அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், இருக்கா இல்லையா அப்படின்றத இப்போ பார்ப்போம். அப்போது ஒரு விஷயம் வந்து அப்பா பண்ணுறாரு அப்படின்னா, அப்பா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமாக தான் பண்ணுவார். ஆனால் நல்ல விஷயமாக பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துங்க, இங்கே ஏல்பி லக்னத்துக்கு 9 6 இடத்துக்குரியவர் யார் அப்படின்னா, அப்பான்றது 9 இடத்துக்குரியவர். ஓகேங்களா, 9 இடத்துக்குரியவர், 9 6 இடத்துக்குரியவர் யார்,
ஒன்பது ஆறாம் இடத்துல குரு எங்கே இருக்காரு? குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கார். அப்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அது வந்து இவருடைய திருமணத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய எண்ணங்கள் செயல்கள், ஏன்னா ஏஎல்பி நட்சத்திராதிபதி லக்னாதிபதி, யாரோட சேர்ந்திருக்காங்க? அப்பாவோட சேர்ந்திருக்கார். அப்பா அவருடைய டிசிஷன் தான் மெயின்னு நினைப்பார் அவர். ஏன்னா அப்பாவுக்கு உரிய கிரகம் யார்? குரு. குரு வந்து எங்கே இருக்குது? ஆறாம் இடத்துல இருக்குது. அப்போ குருவும் புதனும் சந்திரனும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம், நட்சத்திராதிபதி மட்டும் பாருங்கள். ஆயிலி நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார். அப்போது இந்த கிரகம் வந்து என்ன பண்ணுவோம், அப்பா வந்து சொல் பேச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த டைமில், ஓகேங்களா, அப்பாவை வந்து வணங்க வேண்டும், அம்மாவை வணங்க வேண்டும், அதில் வந்து எந்த விதமான வந்து ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த வணங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த வணங்கும்போது ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் வந்து வேறுபடும். இந்த கருத்துக்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கும்? இப்போ பார்த்திங்கன்னா ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசரதன் வந்து நல்லவர், ரொம்ப நல்லவர். ஆனால் ராமருக்கு என்ன சொல்லுவார் அவர்? நீங்கள் வந்து காட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்பா நல்லவரா? நல்லவர் தான். ஆனால் அப்பாவினால் என்ன நடந்தது? வனவாசம் நடந்தது ராமருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி அப்பா செய்கின்ற சில செயல்கள் வந்து இந்த ஜாதகருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்பது ஆறாம் இடத்துக்குரியவன் யாரு? குரு. அவர் ஆறாம் இடத்துலையே இருக்கார். அப்போது பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இவருக்கு பொருள் சேர்க்கை, சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருள் சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் அம்மா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் இந்த குடும்பத்தினர் மூலமாக, இந்த செவ்வாயின் மூலமாக, குடும்பத்தினர் மூலமாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். நம்ம எது செய்தாலும் சரி, இப்படி தான் செய்யணும், இந்த ப்ரொசீஜர் தான் நடக்கணும், இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இந்த ஜாதகருடைய திருமணத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டைரெக்டாக வந்து ஆயில்ய நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் பிரச்சனையாக பிரச்சனை, சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல இருந்தால் பிரச்சனையாக பிரச்சனை. ஆனால் எதன் மூலமாக ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பிரிவு வந்து எதன் மூலமாக ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயின் மூலமாக அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லலாம். குடும்பத்தினர் மூலமாகவே அந்த பிரச்சனைக்கு மூல காரணம்னு சொல்கிறோம் இல்லையா, மூலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அதன் மூலமாகவே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஏஎல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம், ஓகேங்களா. அதனால் நம்ம பண்ணப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பிரச்சனையை கொடுக்கும். எதன் மூலமாக? குடும்பத்தினர் மூலமாக பிரச்சனை கொடுக்கும், ஜாதகருடைய பேச்சின் மூலமாக பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஜாதகர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, எந்த டைமில் நீங்கள் அடங்கி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜாதகர் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், உங்கள் பேச்சை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தினர்கள் உங்கள் ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்தினர்கள் உங்கள் ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம். மூல காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையை தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இப்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், பேசாமல் இருக்கணும், மௌன விரதம் இருக்கணும், இதெல்லாம் வந்து பரிகாரமான பரிகாரம் தான், ஓகேங்களா. மௌன விரதம் இருக்கணும், நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஓகேங்களா. நான் வந்து நான் பண்ணுற விஷயங்கள், ஏன்னா இவருடைய வேலையே பார்த்திங்கன்னா அதிகாரம் உள்ள வேலை. ஏஎல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்குரியவன் யார்? செவ்வாய். செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல அதிகாரம் உள்ள ஒரு பதவியில் இருக்கார் அவர், ஓகேங்களா. அந்த அதிகாரமுள்ள பதவி வீட்டில் வந்து பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து செல்லுபடி ஆகாது, குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் பிரச்சனையை கொடுக்கும், ஏன்னா ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய். அதனால தான் சொல்கிறது இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் எந்த இடத்துல இருக்குது, என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு நல்ல
ஏஎல்பி ஜோதிடரை அணுகி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதில் நம்ம வளைஞ்சி போனோம், எதில் வந்து நம்ம வந்து குனிஞ்சி போனோம், ஒரு கூரை வீடு இருக்குது நம்ம பாட்டு நேராக போனோம் அப்படின்னா தலையடிச்சுப்போம். அப்போ எந்த இடத்துல நம்ம வளைஞ்சி போனோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.